தானியேல் தன் தேவனாய கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தபடியால் அவன் தன்னிலே ஒரு சேதம் அடையவில்லை என்று வேதம் சொல்கிறது. எங்கே இருந்தான், எப்பொழுது அவன் ஒரு சேதம் அடையவில்லை? சிங்க கூட்டத்துக்குள் நடுவில் இருக்கிறான் ஐயா. தானியலே சிங்கத்துக்குள் கூட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க, ஆனால் அங்கே ஒரு சேதம் அடையலையா? எப்படி இருக்க முடியும்? காரணம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த சிங்கம் என்னை சேதப்படுத்தாது, இந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டுவார், இதை என்னை ஒன்று பண்ண முடியாது என்று விசுவாசித்தான். அதே போல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், ஒரு சிங்கமும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு ஐயோ, சுற்றிலும் உள்ள ஜனங்கள் சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறார்களே, ஐயோ சத்துருக்கள் சிங்கத்தை போல எழும்பி வருகிறார்களே, நான் என்ன செய்ய என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? சிங்கத்தின் வாயை அடைத்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஐயா, தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார். நீங்கள் ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். எந்த சிங்கமும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த கடன் பிரச்சனை உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த வியாதி உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹாலேலூயா, விசுவாசியுங்கள், வெற்றி பெறுவீர்கள்.